இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை கால்நடைகளை வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க குளிர்ந்த நீருடன் எலக்ட்ரோலைட்ஸ் விட்டமின் சி மற்றும் பசுமையான தீவனம் கொடுக்கவும் கொட்டகை சுற்றி கோணிப்பை போர்த்தி நீர் தெளிக்க தெளிப்பான் பயன்படுத்தவும் மானாவாரியில் மண் வளத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட மக்காச்சோளம் சோளம் மற்றும் பயிர் வகைகள் போன்ற பயிர் கழிவுகளை சுழற்சி செய்யவும் ரோட்டோவேட்டர் அல்லது சுழல்வெட்டி கருவியை பயன்படுத்தி பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மண்ணுள் மூடவும் தற்போது நிலவும் வானிலையில் நெல்லில் இலைப்பெயினின் தாக்குதல் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த எக்டருக்கு ஆயிரத்து ஐநூறு கிராம் அசார்டிராக்டின் அல்லது நூறு கிராம் தயோமித்தாக்சைம் தெளிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் திணை சிறுதானிய பயிர்களில் ஒன்றான திணை சாகுபடிக்கு பயன்படுத்தும் நிலத்தை சிறிய இரும்பு கலப்பை அல்லது கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும் கோ ஆறு மற்றும் கோ ஏழு திணை ரகங்கள் சாகுபடிக்கு சிறந்ததாகும் ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோ திணை விதைகளை விதையளவாக எடுத்து ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் திறம் அல்லது கார்பன் டசிம் கொண்டு விதை நிறுத்தி செய்யவும் நேரடி விதைப்பு செய்ய எக்டருக்கு பன்னிரண்டு கிலோ திணை விதைகள் தேவைப்படும் எக்டருக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழுபுரம் நாற்பத்து நான்கு கிலோ தழைச்சத்து இருபத்தி இரண்டு கிலோ மணிச்சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும் திணை விதைகளை இருபத்தி இரண்டு சென்டிமீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் நேரடி விதைப்பில் செடிகளுக்கு இடையில் பத்து சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் விதைத்த தொன்னூறு நாட்களில் திணை அறுவடைக்கு தயாராகிவிடும் ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து கிலோ தானிய மகசூலும் மூன்று புள்ளி ஏழு டன் வைகோலும் கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ 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 டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்